வணக்கம், நான் சாம். லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மவுஸ் மூவ் பண்ணும்போது ஒரு சர்க்கிள் வர மாதிரி அனிமேஷன் கற்றுக்கிட்டோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, கீபோர்ட் ஈவெண்ட்ஸை வச்சு அது மாதிரி ஏதாவது ட்ரான்ஸிஷன் பண்ண முடியுமா. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபைல் ஓப்பன் வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள், நான் எஃப்னு அழுத்துறேன். ஸோ சவுண்ட் வருது உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு தெரியல. பட் இதை மாதிரி அழுத்தும் போது ரேண்டம் பிளேசஸ்லேருந்து நீங்கள் என்ன கீபோர்டில் என்ன கீஸ் அழுத்துறீங்களோ அந்த கீஸ் வர மாதிரியான அனிமேஷன். இப்போ பாருங்கள், பார்க்க ஒரு ஒரு நைஸ் ஃபீலிங் கிடைக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி அனிமேஷன்ஸை கீபோர்ட் ஈவெண்ட்ஸை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். ஸோ டேரக்டர் நம்ம லெசன்குள்ளே போயிடலாம். அனிமேஷன் ஆன் கீபோர்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு HTML ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காரிய சமத்துக்குள்ளே சேவ் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃபைல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சவுண்ட் ஃபைல் மட்டும், அந்த கீயை அழுத்தும் போது ஒரு சவுண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம், சரியா. அந்த ஃபைல் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, keypress.mp3 ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஓகேவா, HTML ஃபைல் ஸ்னிப்பட்டுங்க. ஸோ டைட்டில் எனக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் என்ன ஃபைல் நேம் வச்சுனோ அதை எப்படி சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை, கற்றுக்கிற பர்பஸில் இல்லை. போன லெசனுக்கும் அந்த லெசனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க போகிறதில்ல, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் என்னென்னா, போன லெசனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சிஎஸ்எஸ் கொஞ்சம் ஒரு ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் எழுதிட்டு அதிலேருந்து நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கம்ப்ளீட் ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் தான் இன்றைக்கி அனிமேஷன் கோடே எழுத போகிறோம். ஓகே, போன லெசனில் நம்ம பார்த்தது ஆன் மவுஸ் மூவில், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆன் கீஸ், அதாவது ஈவெண்ட் கீபோர்ட் கீவன் கீ அழுத்தும் போது அனிமேஷன் நடக்கிற மாதிரி. ஸோ கீ டவுனில், அதாவது கீ அழுத்தும் போது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படியும் எழுதலாம், போன சில நம்ம இப்படி தான் எழுதியிருப்போம். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு மாறுதலுக்காக இங்கே என்ன பண்ணுறேன், அனிமேட் அப்படின்னு ஒரு மெத்தட் நான் இங்கே போட்டுடுறேன். அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறது நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஸோ இப்படியும் எழுதலாம் அப்படின்னு தெரிய சொல்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேயா, இப்போ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து என்ன கிடைக்கும், ஈவெண்ட் கிடைக்கும். எப்பவுமே ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, கீபோர்டு ஈவெண்ட் தானே நம்ம பண்ண போகிறோம், என்ன கீ அழுத்துறாங்க அந்த கீ நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா கீ கோட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அந்த கீ கோட்லேருந்து என்ன லெட்டர் டைப் பண்ணாங்க, கேரக்டர், என்ன கேரக்டர் டைப் பண்ணாங்க அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஃப்ரம் கேர் கோட், அதாவது கேர் கோட்லேருந்து உங்கள் கீ கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், சாரி கீ கோட்லேருந்து கேர் கோட் எடுத்து கொடுப்போம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், இங்கே கீ கோடை பாஸ் பண்ணுறேன், என்ன கேரக்டர் இங்கே டைப் பண்ணிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, போன லெசனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, சர்க்கிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். சர்க்கிள் எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிவிட்டு டிவுக்கு சர்க்கிளுங்கிற கிளாஸ் ஆட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீன்னு போடுவோமா, சரி ஓகே, கீன்னு போட்டு க்ரியேட் எலமெண்ட் டிவ்வை க்ரியேட் பண்ணிக்கிட்டு, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்பன் சைல்டு பண்ணிடுறேன், அதாவது பாடியில் அப்பன் பண்ணிடுறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ண எலமெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம சிஎஸ்எஸ் போன லெசனில் சிஎஸ்எஸ் ஸ்டைல் சொன்னால, அன்றைக்கின்னு சொல்கிற லெசன் வந்து என்னென்னா, மவுஸ் அனிமேஷன், சர்க்கிள் அனிமேஷன், மவுஸை வச்சு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுற அனிமேஷன். அதை பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது இன்னும் புரியும், பட் பார்க்காமே இதை டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சம் சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன், செட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு என்ன அப்சல்யூட் பொசிஷனிங் செட் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரேண்டமான பொசிஷனை நான் ஸ்க்ரீனில் காட்டணும், எங்கே வேணால் காட்டணும் இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இவனுக்கு அப்சல்யூட் அப்படிங்கிற பொசிஷனை நான் செட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போது பொசிஷனை செட் பண்ணிட்டேன், இப்போ ரேண்டமான பொசிஷனை நான் கண்டுபிடிக்கணும், ரேண்டமான எக்ஸ் பொசிஷன், ரேண்டமான ஒய் பொசிஷன் நான் கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரேண்டமான எக்ஸ் பொசிஷன் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவைலபிள் விட்த் இருக்கு இல்லையா, ஸ்க்ரீனோட அவைலபிள் விட்த் இருக்கு இல்லையா, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரேண்டமான பொசிஷனை நம்ம என்ன பண்ணலாம், கேல்குலேட் பண்ணலாம். ஸோ ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், நான் போன லெசன்லையும் சொன்னேன், ரேண்டம் ஜென்ரேஷனுக்கு தனி ஒரு வீடியோவும் பண்ணியிருக்கேன், அதுவும் கார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ரேண்டம் நம்பர் கிடைக்கும். அதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன், ரவுண்டுக்கு ஃப்ளோருங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேண்டம் எக்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ
இங்கே இன்னர் விர்த்துக்கு பதிலாக இன்னர் ஹைட், அவ்வளோதான், பெரிய சேஞ்ச் கிடையாது. இப்போது இவனை நான் என்ன பண்ண போகிறேன், கீயோட நான் இப்படி கூட போடலாம், மேபி ஃபஸ்ட்டு ரேண்டம் பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஒவ்வொன்றா செட் பண்ணிட்டே போகலாம், அப்சல்யூட் செட் பண்ணுறேன். அப்புறம் அவனோட லெஃப்ட்டு அண்ட் டாப், ஓகேவா? ஸோ லெஃப்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், ரேண்ட் எக்ஸு, நிறைய டைப்போஸ் வருது, ஓகே, ரேண்ட் ஒய் வந்து இதில் செட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ செட் பண்ணிட்டேன், மேபி இதை வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா ப்ரௌசரில், ஓகே, அனிமேஷன்ஸ் ஆன் கீபோர்டு ஈவென்ட்ஸ் அண்ட் எஸ்டிஎம் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஒரு கீ எழுத்துறேன், எனக்கு எங்கேயும் வந்த மாதிரி தெரியல, கீஸ் அழுத்துறேன், எங்கேயும் வந்த மாதிரி தெரியல, பார்ப்போம் இதுக்கும் கோட் கரெக்டாக எழுதியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. டாட் கிரியேட் எலமெண்ட் கீ, ஓகே, ஸ்டைல் பொசிஷன் லெஃப்ட்டு டாப், ஓகே. விஷயம் என்ன அப்படின்னா, என்ன லெட்டர் காட்டணும் அப்படிங்கிறதே நம்ம போடல, ஸோ அதுதான் வரல. என்ன டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் கண்டென்ட், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இப்போது வரணும், ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு டைப் பண்ண வரலை, ஒரே நிமிஷம், இந்த சீல என்ன வேல்யூ இருக்கணும்னா ஃப்ரம் கேர், ஓகே, இட் இட் ஷுட் பி ஃப்ரம் கேர் கோட், நான் ஃப்ரம் கேர் கோடு, ஃப்ரம் கே ஃப்ரம் கோட்னு போட்டேன், சாரி, ஃப்ரம் கேர் கோட், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரேண்டமாக வருது, ஏடிஏடிஎஃப் நான் என்னென்ன அடிக்கிறோமோ அதெல்லாம் வருது, ஓகே. இப்போது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ரேண்டமான கலர்ஸ் நம்ம போன லெசனில் கொடுத்த மாதிரியே கலர்ஸ் கொடுத்துடலான்னு யோசிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலர்ஸ் வந்து நான் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுட்டேன், ஏன்னா டைப் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன், இந்த இத்தனை கலர்ஸையும் நமக்கு டைம் பத்தாது. ஸோ இந்த கலர்ஸ் கோட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் தேவையான கலரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, இப்போது ரேண்டம் கலரை என்ன பண்ணணும், பிக் பண்ணணும் வழக்கம் போல். ஸோ அதனால் இங்கே ரேண்டம் பிக் பண்ணுற அளவு நான் இங்கேயே போட்டுறேன். ஸோ இதை அப்படியே நான் காப் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே விண்டோ டாட் இன்னர் ஹைட்க்கு பதிலாக கலர்ஸ் டாட் லென்த் போட்டுடலாம், ஓகேவா? கலர்ஸ் டாட் லென்த்து, ஸோ கலர்ஸ் ஆஃப் அப்படி போட்டோன்னா உங்களுக்கு ரேண்டம் கலர் கிடச்சிடும், முடிஞ்சு போச்சு. இந்த கலரை கொண்டு போய் என்ன பண்ணணும், இவனுக்கு செட் பண்ணணும், ஸ்டைல் டாட் கலர் ஈக்குவல் டு கலர், நீங்கள் ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண அந்த கலர், ஓகே. ஸோ இப்போ கலர் செட் பண்ண கையோடு நம்ம என்ன பண்ணணுன்னா, சில ட்ரான்சிஷன் எஃபெக்ட் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அது பார்க்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து டக் டக் டக்குன்னு வந்து நிற்கும், கலர்ஸ் மட்டும் மாறி மாறி நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீ டாட் ஸ்டைல் டாட், நம்ம ஏற்கனவே செட் பண்ணதில்லை இல்லையா போன லெசன்லேயே, ட்ரான்சிஷன் ஈக்குவல் டு, இங்கே வந்து யார் யாரெல்லாம் நீங்கள் அனிமேட் பண்ணணும், சிஎஸ்எஸில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டி நீ அனிமேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரத்துக்கு அனிமேட் பண்ணணும், 0.5 seconds வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அனிமேஷனோட ஃபங்க்ஷன் என்ன, லீனியர், இல்லை அது லீனியர்னால் ஒரே மாதிரி இருக்கணுமா, ஏறி இறங்கணுமா, ஸோ அது மாதிரியான விஷயங்களையும் அதை நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிலே எவ்வளோ, 0 seconds, எனக்கு டிலேவே வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நான் அதை பண்ணிடுறேன். இப்போ நான் என்னென்னலாம் மாற்ற போகிறேன் அப்படின்னு இந்த பொசிஷனை மாற்ற போகிறேன், லெஃப்ட் பொசிஷனை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஏன் அப்படின்னா, இதை நான் பெருசு பண்ண போகிறேன், இந்த ஃபான் சைஸை நான் பெருசாக்க போகிறேன். பெருசாக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருந்தால் இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அது கூடவே இதை இந்த லெஃப்ட் பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணேன்னா பார்க்க சென்டர்லேருந்து அனிமேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்டைல் டாட் லெஃப்ட்டு, போன லெசனில் பண்ணது தான், ஆஃப்செட் லெஃப்ட்டை எடுத்து அதுலேருந்து ஒரு 30-40 pixels என்னால் பண்ணுறேன், ஓகே. அதே மாதிரி டாப், டாப் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபான் சைஸை நம்ம செட் பண்ணணும். ஸோ ஃபான் சைஸ் வந்து லெட் மீ செட் 100 pixels. ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிக்சல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் நல்ல எல்லா ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி இது அழகாக வரணும்னு நினச்சிங்கன்னா, யூ கேன் யூஸ் இஎம், இஎம்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நான் சும்மா எல்லாருக்கும் பேசிக்காக எல்லா பிகினர்ஸ்க்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே பிக்சல் வச்சு சொல்லித்தரேன், ஓகேவா? ப்ரொடக்ஷன்லாம் போகும்போது யூ கேன் யூஸ் இஎம், அது மாதிரியான ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ்க்கான இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? முடிஞ்சுது. கூடவே நான் என்ன பண்ணுறேன், சவுண்டையும் முடிச்சு விட்டுறேன். ஸோ நியூ ஆடியோ, ஆடியோ சோர்ஸை செட் பண்ணணும். இது எங்கே இருக்குன்னா அதே ஃபைல் அதே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படி நான் போட்டுறேன் இந்த ஃபைல் நேமு. அப்போ சவுண்ட் டாட் ப்ளே, பெருசாக ஒன்றுமே இல்லை அதில், ஓகேவா? அது தெரிஞ்சு முடிஞ்சது, நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது, ஓகேயா?
ஸோ இப்படி தான் நம்ம ஒரு கீபோர்டை வச்சு அனிமேட் பண்ண முடியும். கூடவே இன்னொன்று சொல்லி கொடுத்துட்றேன், போன லெசனில் சொல்லி கொடுத்தது தான், செட் டைம் அவுட் போட்டுடுறேன். ஏன்னா இவங்க வந்து ரிமூவ் ஆகணும். ஏற்கனவே இப்போது இந்த க்ரியேட் ஆகிருக்க எலமெண்ட்லாம் அனிமேஷன் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம், இதை விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ 500 போடுறேன். ஏன் 500 போடுறேன்னா, இங்கே 500 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகிடும்னா அனிமேஷன் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா கீயை ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. இன்றைக்கி புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் புது விஷயங்களோட புது லெசன்ஸை நம்ம கற்றுக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.